இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர், நம்மளை பாதுகாத்து வருகிறார், வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி வந்து 21st December 2022 வெனஸ்டே. ஹல்லேலூயா. இன்றைக்கான ஒரு வசனம் பார்த்திங்கன்னா, நேற்று வசனத்தோட தொடர்ச்சி, இந்த கண்டினியூ வேர்ஸ் ஃபார் எஸ்டர்டே தட் வி ஹேட் நேற்று நான் பார்த்த அந்த வசனத்துடைய தொடர்ச்சி தான் பாருங்களேன். செகண்ட் ஜான் வெர்ஸ் லெவன். ஃபார் ஹூஎவர் கிரீட்ஸ் ஹிம் டேக்ஸ் பார்ட் இன் ஹிஸ் விக்கெட் ஒர்க்ஸ். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். யாருக்கு வாழ்த்து சொல்லுகிறவர்கள்? அப்போ அந்த 10வது வசனத்தை நேற்று நாம் படித்தோம்லவே, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு? வாழ்த்து சொல்கிறீங்க, வாழ்த்து சொன்னீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட பாருங்கள், அறியாமலே இதெல்லாம் ரொம்ப செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் ஏதாவது ஒரு ரொம்ப கேள்வி கேட்டார்னா, அல்லது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாருனா, ஏதாவது பேச உடனே அவரை போய் தட்டி கொடுத்து, ஓ நான் தைரியமாக பேசுகிறேன், நீ நல்லா பேசுகிற, நீ நல்லா சொல்கிறேன்னு அப்படியே உற்சாகப்படுத்துறது. ஆனால் அவர் பேசினதில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அது எல்லாருக்கும் நன்மையாக இருக்கிறதா, ஆசீர்வாதமாக இருக்கிறதா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு சாதகமாக இருந்தால் உடனே போய் வாழ்த்துதல் உற்சாகப்படுத்தும். அப்போ என்ன சார் வசனம் என்ன சொல்லுகிறது? கள்ள போதனைகளை கொண்டு வருகிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு ஒரு வழியிலே நம்பிக்கை கொண்டு போகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்துதல் சொன்னால், அவங்க செய்கிற துர்க்கிரியன்னா அவங்க செய்கிற தீமையான காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கும் பங்குண்டு. ஆச்சரியமாக இருக்குது தானே? பயங்கரமாகவும் இருக்குது, உனக்கு பங்கு இருக்குங்களாம். அப்போ தப்பான போதனை, தப்பான வழிகள், தப்பான காரியங்களுக்கெல்லாம் நீ வாழ்த்துதல் சொல்லுவாயனால், சேர்ந்து கொள்வாயனால், அன்று சொல்கிறாரு, அந்த சாபத்திற்கும் அந்த தீமையான காரியத்திற்கும் அதனால் வர்ற எல்லா கேடுக்கும் உனக்கு பங்கு உண்டு. சில சமயம் நம்ம யோசிப்போம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் வருதுன்னு நினைப்பீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இது வருவதற்கு என்ன காரணம்? இப்படிலாம் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்யலையே, அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீ இப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அவங்களோடு இணைஞ்சி காரியெல்லாம் செய்கிறதுனால உனக்கு கேடு தான். ஆமாதுங்களே, நான் சொல்லலை, நான் உங்களை வந்து சரிப்படுத்த விரும்புகிறேன். வசனத்தை கவனித்து அந்த வசனத்துக்கேற்றவாறு நம் வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோமோ பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். நல்லா படித்து பாருங்கள் அந்த வசனத்தை. அவனுடைய தீய சிந்தனை, தீய காரியம், தீய நோக்கம், அமதனே அவனுடைய நெகட்டிவான எல்லா காரியங்களுக்கும் நீ சம்பந்த நீ துணையாக இருக்கிற, அதோடைய விளைவுகள்லாம் உனக்கு வரும். அதனால் அருமையான தீமையோடு சேராதீங்க, தீமையோடு இணைந்து வாழ்த்துதல் சொல்லாத, அவனோடு இணைந்து கை தட்டாத. வேணா அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், மனிதர்களை அல்ல. மனிதர்களை பார்ப்போமானால் என்ன நடக்கும்? அது வசனத்துக்கு விரோதமாக இருக்கும், ஆனால் அந்த உலகத்துக்கு சரியாக தெரியும். இன்றைக்கி நிறைய இடங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது. வசனத்துக்கு எதிர்ப்பாக இருக்கும், ஆனால் அந்த உலகத்துக்கு சரியாக இருக்கும். இந்த உலகத்துக்கு சரியாக இருக்கிறதுனா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், வாழ்த்துதல் தெரிவிப்போம், உற்சாகப்படுத்துவோம். ஆனால் அதனுடைய விளைவு உனக்கும் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், வசனம் சொல்கிறது. நான் நினைக்கிறவங்களுக்கு புரியும் என்று விளங்குற மாதிரி தான் வசனம் சொல்லப்படுகிறது. ஆக ஒப்பு கொடுங்க, இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கெல்லாம் நாம்
சம்பந்தப்படாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் காத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்திலே எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகளை கவனமாய் வாசிக்க யோசிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். என் பிரதர் சிஸ்டர், என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தாழ்மையோடு உன்னை கேட்டுக்கொள்கிறேன். தீமையான வஞ்சகமான இந்த உலகத்தின் செயல்பாட்டுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.